கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத திடீர் சர்ப்ரைஸாக கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற படத்தோட அறிவிப்பு வந்துச்சுங்க. கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் சில வருஷங்கள் விஜய் சேதுபதி, பாபி சிம்மா இவங்க கூடயே பயணம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பேட்ட படம் மூலமாக யூட்டர்ன் எடுத்து ரஜினியை இயக்கிற அளவுக்கு உயர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் விஜய் அஜித்னு முதல் நிலை ஹீரோக்களோட படங்களாக இயக்குவார்னு நினச்சா தனுஷ், விக்ரம்னு வேறு ரூட்டில் பயணம் பண்ணார். இந்நிலையில் தான் சூர்யாவை வச்சு அவர் படம் இயக்க போகிறாருன்ற எந்த தகவலுமே இதுவரைக்கும் வராத நிலையில் இப்போ வந்திருக்க அறிவிப்பு எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்குங்க. அதே சமயம் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தோட கதையை எழுதிட்டு ரெண்டு மூணு ஹீரோக்களை மனசில் வச்சுக்கிட்டு அது சூர்யாவுக்கும் பொருத்தமாக இருக்கும், ஒரு வேளை அவர் இல்லைன்னா இன்னொருவர் அப்படின்ற நோக்கத்திலலாம் அவர் சூர்யா கிட்ட வரலைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சூர்யாவுக்காக ஒரு ஒன்லைனை தயார் பண்ணி சூர்யா கிட்டேயும் சொல்லியிருக்காரு. இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சூர்யாவும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாராம். அதுக்கடுத்து கார்த்திக் சுப்ராஜும் சூர்யாவும் அவங்கவுங்களோட படங்களில் பிஸி ஆயிட்டாங்க. இப்போ ஜிகிர்தண்டா 2X முடிஞ்சதுக்கப்புறமா சூர்யாவுக்கான கதையை ஃபுல்லாக சூர்யாவை மனசில் வச்சு மட்டுமே உருவாக்கி இருக்காராம் கார்த்திக் சுப்ராஜ். அதிகாரப்பூர்வமாக இந்த படத்தை அறிவிக்கிற வரைக்கும் இந்த தகவல் வெளியே போகவே கூடாதுன்ட்டு சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் ரகசியம் காத்து அதையும் சாதிச்சிருக்காங்க. வேற லெவலுங்க.